ஆல் ரைட் நண்பா, ஸோ சிஎம் பங்க் ஒரு பெரிய குட் நியூஸ் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணியிருக்காரு ட்ரூ மெக்டயரை பேஷ் இன் பர்லினில், அதுவும் ஒரு ஸ்ட்ராப் மேட்ச். ஸோ எஸ், ட்ரூ அந்த மேட்ச் அக்செப்ட் பண்ணியிருக்காரு இல்லை என்ன? ஸோ சிஎம் பங்க் என்ன பேசியிருக்காரு இந்த செக்மெண்ட் தான் நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ள வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ கொடுத்தாருமா லைக் வந்து தட்டி விடுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து பாரு நம்ம பெஸ்ட் இந்த வேர்ல்ட் சிஎம் பங்க் பார்த்தா என்ட்ரி வந்து பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎம் பங்க் பார்த்தா இங்கே வந்து எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணுறாரு மண்டே ஏற்றவள தென் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு நான் வந்து ஒரு குட் நியூஸ் வந்து தரப்போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி வந்து சொல்லாமா? நீங்கள் எனக்கு வந்து டைம் தரீங்களான்னு கேட்குறாங்க, அதுக்கு வந்து ஃபேன்ஸ் எஸ்எஸ்ன்றாங்க. ஸோ அவர் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறாரு. அண்ட் இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ நேற்று நான் வந்து ஃபேனாஸ்டிக் ஃபீஸ்ட்டில் போனேன், அதாவது ஃபேன் ஃபெஸ்ட்டில் வந்து இருந்தேன். அண்ட் அங்கே நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து என் கூட மீட் பண்ணாங்க. அண்ட் அதுவும் வந்து சும்மாலாம் வந்து எனக்கு கிடையாது, நீங்கள் எஃபர்ட் போட்ட இது எல்லாமே வந்து எனக்குலாம் அதெல்லாம் வந்து ஒரு காரணமாக மாறுது, அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு மீன் டு மீ அந்த மாதிரி வந்து சொல்கிறாரு. 10 இயர்ஸ் அகோ நான் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், என்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியல. பட் நான் வந்து 10 வருஷம் முன்னாடி உங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். ஃபேன்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு வந்து அந்த பிராஸ்லெட் வந்து குத்திங்க, டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க, உங்களோட லவ் வந்து காமிச்சிருந்தீங்க. நான் வந்து ஒரு லேடியை பார்த்துருந்தேன், அவங்க வந்து வீல் சேரில் வந்திருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து என்னத்தை மாதிரி சொன்னாங்க என்கிட்ட, அவங்க சொன்னது வந்து அவங்க கேன்சரை வந்து பீட் பண்ணிட்டாங்கன்னு. இன்னொரு லேடி வந்திருந்தாங்க தைவானுன்னு நினைக்கிறேன், அந்த லேடி என்னை பார்க்க கிட்டக்கிட்ட 15 hours வந்து வெயிட் பண்ணால், மேபி என் கூட வந்து ஒரு 15 seconds வந்து மீட் பண்ணியிருக்கலாம். பட் அவள் வெயிட் பண்ணது வந்து 15 hours. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. நீங்கள் வந்து எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட லவ் வந்து எனக்கு காமிச்சிருக்கீங்க. அண்ட் எனக்கும் வந்து அதெல்லாம் வந்து ஒரு மீனிங்காக இருக்குது. அண்ட் நம்ம வந்து லவ் பற்றி பேசிட்டோம், எப்போவுமே ஒரு காயினில் வந்து ரெண்டு பக்கம் இருக்கும். அண்ட் ரெண்டாவது பக்கம் வந்து ஹேட்டு. ஸோ இப்போ நம்ம ஹேட்டை பற்றி பேசுவோம், ட்ரூ மெக்டயர் பற்றி பேசுவோம். ஏன்னா ட்ரூ மெக்டயர் சொல்லியிருந்தால் அவனுக்கு வந்து என்ன பிடிக்காதுன்னு, ஹீ ஹேட்ஸ் மீ. அண்ட் அவன் வந்து சமர் ஸ்லாமில் ஜெயிச்சிட்டான், ஒரு வின் வந்து அவனுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இந்த விஷயத்தை அவன் வந்து பர்சனலாக வந்து எடுத்துட்டான். அண்ட் அதனால தான் வந்து எனக்கு என்னமோ தோணுது, அவன் வந்து என்னை ஹேட் பண்ணல, அவன் வந்து என்னை லவ் தான் பண்ணுறான். ஸோ அவனுக்கு வந்து என்னை பார்த்தா இழுக்குது போல, ஹீ அப்சர்வ் வித் மீ, என்னோட பிராஸ்லெட்டை கூட வந்து தூக்கின்னு போயிட்டான். இதெல்லாம் பண்ணியிருக்கான், இதனால தான் அந்த காரணத்தால் நான் வந்து இப்போ இங்கே வந்து நிற்கிறேன். ஸோ ட்ரூவுக்காக நான் வந்து ஒரு பிரேஸ்லெட் வந்து எடுத்து வந்திருக்கேன். அண்ட் அதுதான் இந்த லெதர் பெல்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த மேட்ச் வேணும்ல, நான் ஆடம் பெஸ்கிட்ட வந்து பேசிட்டேன். ஸோ சாட்டர்டே பேஷ் இன் பர்லினில் ஸ்ட்ராப் மேட்ச், சிஎம் பங்க் வர்சஸ் ட்ரூ மெக்டயர். அண்ட் எனக்கு வந்து இந்தமாரி இந்த ஸ்டெபிஷனில் போய் ரிங்கில் போய் தட்டுவாங்கள ஒன்று ஒன்றா கார்னரில் போய், எனக்கு அதெல்லாம் வந்து வேணாம். இந்த மேட்ச் நான் வந்து பண்ணுறதுக்கு காரணம், நான் ட்ரூ மெக்டயரை பனிஷ் பண்ணணும், அவனை வந்து துடிக்க துடிக்க பார்க்கணும். அண்ட் அவன் வந்து ஒரு நேமை வந்து மறக்கவே கூடாது. ஸோ ட்ரூ மெக்டயர் ஒரு பேரை வந்து மறக்கக்கூடாது. அண்ட் அந்த பேர் வந்து சிஎம் பங்க். தென் பார்த்தீங்கன்னா ட்ரூ மெக்டயர் இன்டர்வியூ பண்ணுறாரு சிஎம் பங்கை. அண்ட் இங்கே வந்து ட்ரூ சொல்கிறாரு, நான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து உன்னை பார்த்தா யோசிச்சிருந்தேன், ஒவ்வொரு நைட்டும் வந்து உன்னை பார்த்தா யோசிச்சிருந்தேன், என்ன தான் வந்து உன்னை வச்சு வந்து பண்ணுறதுன்னு. அண்ட் நீ வந்து இப்போ என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்க, அதுவும் ஒரு ஸ்ட்ராப் மேட்சுக்காக, இல்லை நான் வந்து உன்னை கேட்குறேன் தப்பாக நினச்சிடாத சிஎம் பங்க், நீ என்ன குடிச்சிருக்கியான். ஸோ நீ வந்து இந்த ஸ்ட்ராப் மேட்ச்க்காக என்ன வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து இந்த மேட்சை அக்செப்ட் பண்ணுறேன், ஆனால் என்னால் வந்து வெயிட் பண்ண முடியல, இப்போயே வந்து உன்னை பழக்கலான்னு வந்து தோணுது. ஸோ நான் வந்து வரேன் ரிங்க்குள்ள, நீ என்ன பண்ண அந்த ஸ்ட்ராப்பை வந்து தூக்கி தூரமாக வந்து போடு, நான் வரேன்னு சொல்கிறாரு. இங்கே வந்து சிஎம் பங்க் சொல்கிறது, ஓகே ஓகே நான் போடுறேன், இல்லை இல்லை இதை நான் வந்து தூக்கி போட போகிறதில்ல, ஒன்றும் இல்லை நீங்கள் வா, நம்ம வந்து இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், நான் வந்து உன்னை பார்த்து ஒன்றும் பயப்படல, நீ வந்து என்ன அடி அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம், நான் வந்து இந்த ஸ்ட்ராப் உனக்கு கொடுக்குறேன், அண்ணி வந்து அதுக்கு பதிலாக என்னோட அந்த பிராஸ்லெட் வந்து கொடுன்னு வந்து சிஎம் பங்க் சொல்கிறாரு. பட் இங்கே அஃப்கோர்ஸ் ட்ரூ மெக்டயர் வந்து யோசிக்கிறாரு, பிராஸ்லெட்டை பார்க்குறாரு அண்ட் கழட்டுறாரு. பட் எஸ் கொடுக்கல, இல்லை இல்லை இதெல்லாம் நான் வந்து உன்னை இது கொடுக்க முடியாது, நான் இது கொடுப்பேன் அண்ணி வந்து என்னை அதை வச்சு அடிப்பேன், நான் என்ன முட்டாளான்னு, அதுவும் என்ன ஒரு நாய் மாதிரி துடிக்க துடிக்க அடிப்பேன், அதெல்லாம் கிடையாது. சிஎம் பங்க் சொல்கிறாரு, சரி சரி நீ மேபி இப்போ வந்து லக்கியாக இருக்கலாம், ஆனால் பேஷிங் பண்ணியில் நீ வந்து லக்கியாக இருக்க மாட்டேன். ஸோ இந்தமாதிரி இந்த செக்மெண்ட் வந்து முடியுது. அண்ட் இது மூலியமாக நமக்கு என்ன தெரியுது, பேஷிங் பண்ணியில் சிஎம் பங்க் வர்சஸ் ட்ரூ மெக்டயர், அதுவும் ஸ்ட்ராப் மேட்ச் அஃபிஷியல். ஸோ நீ எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க இந்த மேட்ச்க்காக, கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த செக்மெண்ட் வந்து எப்போவுமே நம்ம வந்து பார்க்குற செக்மெண்ட் விட எனக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, புதுசாக இல்லாத மாரி வந்து ஃபீல் ஆச்சு. இன்னும் எதுனா பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா அட்டாக் ஆச்சு பண்ணியிருக்கலாம்னு தெரில, பட் கொஞ்சம் இதுவாக தான் வந்து இருந்தது, டல்லாக. பை தி வே உங்களோட ரியாக்ஷன் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.